லங்கா ஃபோர் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கமலகண்ணன் பேசுகிறேன், பல் மருத்துவர். போன முறை வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கோம், என்ன அப்படின்னா அதில் வந்து பல் சொத்தை வந்து வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள், எப்படி பல் சொத்தை வராமல் இருக்கணும் அப்படின்றது முழுமையாக அவங்களுக்கு வந்து விரிவான முறையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கேன். ஸோ அதை சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோக கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு முழுமையாக அந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பல் சொத்தை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பல் சொத்தையினாலேயோ இல்லை பல்கள் வந்து சில டைம் காப்பாற்ற முடியாத நிலைமையில் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் பல் டாக்டர் வந்து பல் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பல் எடுத்ததுக்கப்புறம், பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், என்னெல்லாம் எப்படியெல்லாம் வந்து பல்லை வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து செயற்கை முறையில் நம்ம செலுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாபிக். சரிங்களா, இதை பற்றி நிறைய உங்களுக்கு விரிவான முறையில் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயனடையும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, பற்கள் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கீங்க அப்படின்னா பல் இல்லாத இடத்துல நம்ம வேறு பல் கட்டணுமா கட்ட வேண்டாமா, இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். சரிங்களா, பல் எடுத்துட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பல் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டித்தான் ஆகணும். பல் இல்லைன்னா வந்து கஷ்டம்தான் உங்களுக்கு. என்ன என்ன மாதிரி வகையெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மென்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் கீழ் பல் எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கீழ் பல் எடுத்திருக்கீங்க கடவா பல் அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிற மேல் பல் இருக்குது. சரிங்களா, அந்த மேல் பல் வந்து கடிக்கும் போது உங்களுக்கு வந்து இடிக்காது, கீழே இடிக்கிறதுக்கு பல் இல்லை அப்படின்னும் போது அந்த பல் என்ன ஆகும், மேலே இருக்கிற பல் மெதுவாக கீழ் நோக்கி இறங்கி வரும். ஸோ கீழ் நோக்கி இறங்கும் போது அதுக்கு பல்லுக்கு உண்டான பக்கத்தில் இருக்கிற பல், ரெண்டு பக்கமும் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இடைவேளை அதிகமாகுது. ஸோ இந்த இடைவேளை அதிகமாகிறதுனால அங்கே வந்து சாப்பாடு போய் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இதனால் வந்து சொத்தை உருவாகும். சரிங்களா, ஸோ அதனால் அந்த பல்லும் வந்து சொத்தையாகி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். இதுக்காக தான் வந்து கீழே வந்து பல்லை வந்து வேறு பல் வைக்கணும், செயற்கையான முறையில் பல் வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இப்போ கீழே பல் எடுக்கிறோம் அப்படின்னா மேல் பல்லும் கீழே இறங்கும், அதே மாதிரி இந்த பல்லுக்கு முன்னாடி இருக்கிற பல் அந்த வரிசையில் இருக்கு இல்லைங்களா, அந்த பல் வந்து பின்னாடி நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அங்கே இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இடம் காலியாக இருந்துச்சு அப்படின்னால ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இங்கே காலி இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னாலே அடுத்தவன் பார்ப்பான், ஒரு வருஷம் பார்ப்பான், ரெண்டு வருஷம் பார்ப்பான். சரிங்களா, இந்த இடத்துக்கு யாருமே சொந்தக்காரன் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அங்கே வந்து கொட்டாய் போடுவோம், நம்ம இடத்துக்கும் ஆக்கிரமிச்சுக்கும் இடத்த அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பொதுமக்களே நினைக்கும் போது பல் நினைக்காதா. சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த பல்லு வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் வந்து கொஞ்சமாக நகர்ந்து 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 வந்து அங்கே வந்து இடைவேளையை கம்மி பண்ணும். அதே போல் அதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லுக்கும் இந்த பல்லுக்கும் இடைவேளை மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஸோ இடைவேளைகள் ஆரம்பிக்கும் போது அங்கே சாப்பாடு போய் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது, இதனால் என்னாகும், சொத்தை வரும். ஸோ இதனால் ஒரு பல் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பல் வைக்கலை அப்படின்னா இதனால் ஒவ்வொரு பல்லுலேயும் சொத்தை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சொத்தை பரவுன்றது நான் சொல்லலை, சொத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து செயற்கையான முறையில் பல்லை வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பல் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கடிக்கும் போது அந்த ஃபோர்ஸ், அந்த பல் வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க இல்லையா, மேல் பல்லும் கீழ் பல்லும் சேருது. எதுக்காக நம்ம மேல் பல்லும் கீழ் பல்லும் சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது வந்து நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. ஒரு கிரைண்டர் மாவு ஆட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பல்லும் மேல் பல்லும் கீழ் பல்லும் சேர்ந்து நல்லா அரைச்சி சாப்பாடை வந்து சாஃப்ட் ஆக்கி கொடுக்குது, அப்புறம் தான் நம்ம முழுங்குறோம். ஸோ இந்த பல் தேயும் போது இப்போ அந்த இடத்துல பல் இல்லை, ஒரு ரெண்டு இடத்துல பல் இல்லை, மூணு இடத்துல பல் இல்லை அப்படின்னா அங்கேயும் தேயக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் பல் வந்து சேர்ற இடம் இருக்குதோ அங்கே போய் சேர்ந்துருது. ஸோ மொத்த ஃபோர்ஸ் ஒரே இடத்துல கொடுத்து நம்ம பல்லை வந்து தேய்ச்சி மென்று சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது பல் தேய்மானன்றது சீக்கிரம் நடைபெறும்.
ஒரு 50 வயசுல பல்லு தேய வேண்டிய இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-35 வயசுலேயே பல்லு தேஞ்சிடும். ஸோ இது ஒரு காரணம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பல் வந்து செயற்கையாக பொறுத்துக்கிட்டீங்க அந்த எடுத்த இடத்துல அப்படின்னும் போது உங்களுக்கு ஈவனாக அந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எல்லா பல்லுமே ஒரே மாதிரி நீங்கள் பார்த்து பாதுகாத்து அட்லீஸ்ட் ஒரு 60-70 வரைக்கும் பல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து நல்லபடியாக கடைப்பிடித்து மென்று சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பல்லெல்லாம் எடுத்துட்டோம் இது வந்து எந்த வகையில் டாக்டர் நம்ம வந்து வேறு பல் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து கல்ட்டி மாட்டுறதுக்கு உண்டான ஒரு முறை இருக்குது. பற்கள் வந்து கல்ட்டி மாட்டலாம் சரிங்களா. இது வந்து ரிமூவபிள் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் வரும், பிளாஸ்டிக்கில் தான். ஸோ இந்த பல் வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பல் வந்து விலை குறைவாக இருக்கும். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம், நேரங்கள் கம்மியான முறையில் நமக்கு டக்குன்னு வச்சுக்கலாம் ஈஸியாக. இன்னொன்று வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கனமான பொருள் மென்று சாப்பிட முடியாது. சாதாரணமாக சாப்பாடு அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மென்று சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா பிளாஸ்டிக்ன்றனால அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, ப்ரெஷர் அக்செப்ட் பண்ணுற லெவல். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து மென்று சாப்பிட முடியும், அது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டென்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாக பல் கலர்லேயே வந்துடும், இல்லை மெட்டல் இருக்குது, மெட்டல் க்ரௌன்ஸ், மெட்டல் பிரிட்ஜஸ் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து செராமிக், பல் கலர்லேயே செராமிக்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுவும் போடலாம். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து செராமிக் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இவங்களோட பல் வந்து இங்கே வந்து ரெண்டு பல் இல்லை அவங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு பல் இல்லைன்னும் போது ஸோ இப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா மேல் பல் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல அவங்க மென்று சாப்பிட முடியாது, இந்த சைடு மட்டும்தான் மென்று சாப்பிட முடியும். இது வலது பக்கம், இது இடது பக்கம் சரிங்களா. ஸோ இந்த இடது பக்கம் மட்டும் அவங்க மென்று சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா முடியாது. இதை வந்து நம்ம வந்து செயற்கை பல் செலுத்தணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக அவங்களால சாப்பிட முடியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பல்லை வந்து கொஞ்சம் கரைக்க வேண்டியது இருக்கும். இந்த பக்கம் ஒரு பல்லை கரைக்கணும், இந்த பக்கம் ஒரு பல்லை கரைக்கணும் சரிங்களா. இப்போ செராமிக் பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது, செராமிக் பிரிட்ஜுன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்க்கு வலது பக்கத்தில் வந்து இரண்டு பற்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு பற்கள் எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பல்லை வந்து கரைக்கணும், ரெண்டு பக்கம் இருந்து சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா. எப்பயுமே ஒரு பக்கம் சப்போர்ட் எடுத்து, இப்போ சப்போஸ் வந்து இந்த பல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வெறும் இந்த பல்ல மட்டும் சப்போர்ட் எடுத்து போட முடியுமா அப்படின்னா முடியாது சரிங்களா. அதுக்கு வேறு மாதிரியான வழி தான் பண்ணணும். இதில் வந்து ரெண்டு பக்கம் சப்போர்ட் எடுத்து போட்டிருக்கிறோம், இது இந்த பல்லையும் கரைச்சிருக்கிறோம், இந்த பல்லையும் கரைச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இப்படி போயிட்டு ஃபிக்ஸ் ஆகுது, இந்த பல்ல கரைச்சிருக்கோம் இல்லைங்களா, கரைச்சிருக்கிற பல்லுக்கிட்ட போயிட்டு அழகாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து சிமெண்ட் பண்ணிடுறோம். சிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் அவங்களால மென்று சாப்பிட முடியும், இந்த பக்கமும் மென்று சாப்பிட முடியும். இதுதான் வந்து செராமிக் பிரிட்ஜுன்னு சொல்கிறது, பல் கலர்லேயே இருக்கும். ஸோ இயற்கையான முறையில் அவங்களுக்கு பார்க்கும்போது யாருக்கும் வந்து செயற்கையாக பல் பொருத்திருக்காங்க அப்படின்றது இல்லை. ஸோ இயற்கையாக இருக்கும், இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து மெட்டல் செராமிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முறை. அடுத்த முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் செராமிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பல், இது நிறைய பல் போடும் போது வந்து இதை வந்து நாங்கள் ஆஃப் பண்ண மாட்டோம். இது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இயற்கையாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் வராது, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல் செராமிக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சிங்கிள் கேப்பு, இல்லை ரெண்டு பிரிட்ஜு, ரெண்டு மூணு யூனிட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரூட் கேனல் பண்ணதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது நீங்கள் போட்டுக்கலாம். பிரிட்ஜஸ்ன்னும் போது இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, பிரிட்ஜுன்னும் போது சரிங்களா. ஸோ இது ஒரு முறை. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பின்னாடி பல் இல்லை, இப்போ இவங்களுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இங்கே ஒரு பல் இருந்தனால இவங்களுக்கு பிரிட்ஜை போட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த பல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல் வேணும். ஸோ இங்கே பல் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இம்ப்ளான்ட்னு ஒரு முறை இருக்குது.
இம்ப்ளான்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது. இம்ப்ளான்ட் அப்படின்னா வந்து நம்ம இயற்கையாக பல்ல வந்து ஸ்க்ரூ போட்டு எலும்புலேருந்து சப்போர்ட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, எலும்பில் வந்து கீழே சாதாரணமாக ஒரு பல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர் இருக்கும், மேலே வந்து பல் இருக்கும், வெளிப்புறம் நம்ம வந்து பார்க்குறது பல் தெரியுது, சரிங்களா? ஸோ இந்த வேருக்கு உண்டான இது வந்து இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்க்ரூ இம்ப்ளான்ட், டைட்டானியம் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நேரடியாக எலும்பில் செலுத்திட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பல், செயற்கை முறையில் பல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இம்ப்ளான்ட் போட்டோம்னா இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் நம்ம, உள்ளே எலும்புலேருந்து சப்போர்ட் எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிட்ஜ் இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்ஸராக வந்து போட்டுட்டு நார்மலாக இயற்கையான முறை மாதிரியே அவங்க வந்து மென்று சாப்பிடணும். ஸோ இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ரொம்ப வந்து எலும்பு மாதிரியான பொருட்கள், ரொம்ப கடினமான பொருட்கள் மட்டும் கடித்து சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ இந்த இந்த முறைகள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்ற பல்ல அவங்க காப்பாற்றிக்கலாம். அதாவது ஏற்கனவே பல்ல இழந்துட்டோம், இதுக்கப்புறம் இருக்கிற பல்ல நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செயற்கை முறையாக வந்து அவங்க பல்லை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வந்து மற்ற பல்லையும் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா சில பேர் உங்கள் சர்க்கிள் யாருக்கா வந்து இந்த மாதிரி தேவைப்பட நிலைமையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் கொடுக்கும், அவங்க போய் டாக்டர் அணுகி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஸோ அதில் உங்களோட சந்தேகங்களை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த சந்தேகங்களுக்கு உண்டான விடைகளை வந்து என்னோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பகிர்வேன், உங்களுக்கு அது உபயோகமாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற முறை விடைபெறுவது டாக்டர் கமலக்கண். லங்கா ஃபோர் சேனலுக்கு என்னோட செல்வா வேர்ல்டு. ஆம், இலங்கையில் வீடு கட்ட, விற்க, வாங்க மற்றும் வாடகைக்கு கொடுக்கவும் எடுக்கவும் செல்வா வேர்ல்டு. தொடர்புக்கு 0777860023